மூணாரில் பல மாதங்களாக பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த புலி கூண்டில் சிக்கிய நிலையில் அதனை வனத்திற்குள் விடும் முயற்சியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். இடுக்கி மாவட்டம் மூணார் அருகே நயமங்காடு தேயிலை தோட்டத்தில் தொழிலாளர்கள் வளர்த்து வந்த 10 பசுமாடுகளை புலி கடித்துக் கொன்றது. இதனால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்தனர். புலியின் நடமாட்டத்தை உறுதி செய்த வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடிக்க முடிவு செய்தனர். அதன்படி நயமங்காடு தேயிலை தோட்டத்தில் வனத்துறை வைத்த கூண்டில் சிக்கிய புலி தேவிகுளம் வனச்சரகத்திற்கு உட்பட்ட சென்ட்ரல் நர்சரிக்கு கொண்டுவரப்பட்டது. கூண்டில் சிக்கிய புலி ஆட்கொள்ளி புலியாக மாறிவிடக்கூடாது என்பதற்காக புலிக்கு சிறப்பு மருத்துவக் குழுவினர் சிகிச்சை அளித்து வருகின்றனர். சிகிச்சைக்கு பின் தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணைய வழிகாட்டுதலின்படி புலியை மீண்டும் காட்டில் விடுவது குறித்து முடிவு செய்யப்படும் என வனத்துறை மண்டல் அதிகாரி ராஜு பிரான்சிஸ் தெரிவித்துள்ளார். We'll be right back.